सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः। भागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो अमृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। नैमिषे अनिमिषक्षेत्रे ऋषयशौनकादयः सत्रं स्वर्गाय लोकाय सहस्रं सहस्रसमं आसत। ऋषय ऊचुः त्वया खलु पुराणानि सेतिहासानि चानघ आख्यातानि अपि अधीतानि धर्मशास्त्राणि यान्युत। यानि वेदविदां श्रेष्ठो भगवान् बादरायणः अन्ये च मुनयस्सूत परावरविदो विदुः वेत्थत्वं सौम्य तत्सर्वं तत्त्वतः तदनुग्रहात् ब्रूयुः स्निग्धस्य शिष्यस्य गुरवो गुह्यमप्युत। நைமிஷாரண்யம்ங்கிற ஒரு ஹரியனுடைய பகவத் கஷேத்திரத்துல சௌனகர் முதலிய ரிஷிகள் 1000 வருஷ காலத்துக்கு உண்டான ஒரு யாகத்தை பண்ணா, அதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தா ஆசத. அந்த ரிஷிகள்லாம் ஒரு சமயம் சூத பௌராணிகர்கிட்ட கேட்கறா, அவர்கிட்ட வந்து முதல்ல முகஸ்துதி பண்ணி அவர்கிட்ட இருந்து கதை கேட்கணுங்கிறதுக்கு ஆசை, பகவத் ஸ்மரணம், அந்த பகவன் நாமாவை வந்து கேட்கணும், அவருடைய பகவத் கதையை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல ஒரு ஔத்சுக்கியத்துல சூத பௌராணிக்கரை கூப்பிட்டு கேட்கறா. ஏன்னா அவர் வந்து சுகர் பரீட்சத்துக்கு சொன்ன சமயத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார், அதனால அங்க வந்து கேட்கறா. துவயாகலு புராணானி சேதிஹாசாதினி சானக, இதிகாசங்களுடன் புராணங்களுடன் நீங்க வந்து கேட்டிருக்கேள் வியாசர்ட்ட இருந்து, குருவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு, அதனால அதை எல்லாத்தையுமே தத்துவத்தக அதனுடைய சாரத்தை எடுத்து எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கறா. அதுல அடுத்த ஸ்லோகம், தத்ர தத்ர அஞ்சசா ஆயுஷ்மன்னு பவதா யத் வினிச்சிதம் பும்சாம் ஏகாந்ததா ஸ்ரேயஹ தன்னஹ சம்சிதும் அர்ஹசி. தத்ர 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 தத்ரனா முந்தினத்துல எப்படி ச இதிஹாசானி புராணானி சாஸ்திராணி தர்மசாஸ்திராணி எல்லாத்தையும் நீங்க வந்து கத்துண்டேளே அங்கங்க அந்தந்த இடத்துல, ஏன்னா எல்லாத்தையும் இப்ப உட்காந்துட்டு கேக்குறதுன்னா எல்லாத்தையும் படிக்கலாமோ இல்லையோ நீங்கன்னு சொல்லலாமே, எல்லா அத்தனை இதையும் வந்து உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஸ்துதியை செஞ்சு நீங்க வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு, அதுல இருந்து எல்லாத்தையும் வரிசையா இப்ப சொல்லாதீங்க, சாரமா இருக்கிற விஷயத்த நாங்க ஒரு 6 கேள்வி கேட்கறோம், அந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில சொல்லுங்க அப்படின்னு கேட்கறோம். சோ ஃபோக்கஸ மாத்திரா, எத்தனையோ புராணங்கள் இருந்தா கூட அந்த புராணங்கள்ல எந்த புராணத்துல நாங்க இப்ப கேட்கிற கேள்விகள் இருக்கோ அதை எங்களுக்கு சொல்லுங்கோங்கிறார். ஏன்னா வியாசர் வந்து அத்தனத்தையும் சொல்லி வச்சார், எல்லா புராணங்களையும் தான் அவர் வந்து சொன்னார், அதுல இருந்து எந்த புராணத்தை நீங்க சூஸ் பண்ணி இப்ப சொல்லணுமோ அதை சொல்லுங்கோங்கிறதுக்காக இந்த கேள்விகள் எல்லாத்தையும் கேட்கிறார். சோ தத்ர தத்ர அந்தந்த இடத்துல அந்தந்த புராணங்கள்ல அஞ்சசா ஆயுஷ்மன் பவதா எது வினிச்சிதம், ஹே ஆயுஷ்மன் சூத பௌராணிக்கரை சொல்றாரு இந்த இடத்துல, ஆயுஷ்மன் பவதா தங்களால் அஞ்சசா, அஞ்சசானா இங்க கீழே போட்டிருக்காரு பாருங்கோ, கிரந்த ஆர்ஜவேனங்கிறார். சில இடங்கள்ல அங்கேயே வியாக்கியானத்தை பார்த்துன்னு வந்துருவோம், ஈஸியர். சோ அஞ்சசான கிரந்த ஆர்ஜவேன, கிரந்தத்தை படி இப்பது அந்த அந்த ஆர்ஜவம்னா சேகரிக்கிறதுன்னு அர்த்தம், ஏர்னிங்கிற அர்த்தத்துல வந்து லௌகிகமா யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு உன்னிப்பா நீங்க வந்து கிரந்தங்களை நீங்க படிச்ச காரணத்தினால ஆர்ஜவேன, அந்த கிரந்தத்தை வெறும் வந்து அதாவது நான் இது முடிச்சாச்சு ரகுவம்சம் ஆச்சு அடுத்தது குமார சம்பவம் ஆச்சுன்னுட்டு லிஸ்ட் போடுற மாதிரி நீங்க படிக்கல, நீங்க வந்து ஒரு உன்னிப்பா கவனிச்சு நீங்க படிச்சிருக்கீங்களோ இல்லையோ அதனால அஞ்சசா பவதா எது வினிஷ்டிதம், இத்தனை உன்னிப்பா நீங்க வந்து பார்த்ததுல எது வினிஷ்டிதம் ஏகாந்ததா ஸ்ரேயா பும்சாம், பும்சாம் மனிதர்களுக்கு எது
यद वंदे एकांततः श्रेयः इति भवता निश्चितम् एकांततः एकांततः अंगरतक अभ्यभिचारी अंगर ஒரு இதுவே இல்லாத தவறே குற்றம்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல எப்படின்னா ப்ராப்ளமே இல்லாத இதுதான் நிச்சயமா நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு எது ஸ்ரேயஸ் இருக்கோ மனுஷியாளுக்கு அதை சம்சித்தும் அருகசி அதை எங்களுக்கு நீங்கள் கூறுவதற்கு அருகதையுடையவர்னா உங்களை தவிர வேற யாரும் கிடையாது இதை சொல்றதுக்கு இதுக்கு வந்து அப்ரோப்ரியேட் பர்சன் நீங்க உண்டிதான் உச்சிதமான பர்சன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அருகசிங்கிறார் உங்களுக்கு தான் இதை சொல்றதுக்கு வந்து அருகதை இருக்கு அதனால சம்சிதும் தத்து நக சம்சிதும் அருகசி எது எது பும்சாம் மனுஷியர்களுக்கு ஏகாந்ததா ஸ்ரேயஹா ஸ்ரேயஹான நன்மை மாத்திரம் இல்ல நன்மை இதுதாங்கிறத விட ஸ்ரேய சாதனம்ங்கிறார் அந்த நன்மையை அடைவதற்கு எது உண்டோ தது அதை நக எங்களுக்கு அஸ்மாக்கம் அஸ்மானு சம்சிதும் அர்ஹசி எங்களுக்கு கூறுவதற்கு நீங்க தான் உச்சிதமான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தத்ர தத்ர அஞ்சசா ஆயுஷ்மன் சோ அங்கங்க நீங்க என்னென்னலாம் பார்த்துருக்கீளோ அதுல வந்து முதல்ல இதுதான் முதல் கேள்வி இந்த பும்சாம் ஏகாந்ததா ஸ்ரேயஹாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி இதுக்கு இந்த இடத்துல பார்த்தேன்னா அங்க ஒரு நம்பர் போட்டிருக்காரோ இல்லையோ எட்டுன்னு சொல்லி அதுல வந்து கீழே என்னென்னலாம் கேள்வின்னுட்டு ஒன்னு ரெண்டு மூணுன்னு போட்டு அவர் வந்து முன்னாடியே லிஸ்ட் பண்ணிடுறார் இதை அங்கங்க பின்னாடி அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துல பார்க்க போறோம் இது வந்து டிப்பணி மாதிரி சோ அஸ்மின் அத்தியாயே ஷட் பிரஷ்னாஹா சந்தி ஆறு கேள்விகள் இருக்கின்றன தேச்ச அவைகள் என்ன பும்சாம் ஏகாந்தத ஸ்ரேயஹாங்கிறது முதல் கேள்வி மனுஷியர்களுக்கு எது வந்து ஏகாந்ததான நிச்சிதம் ஸ்ரேயா எது வந்து ஸ்ரேயஸ்ன்னு தீர்மானம் பண்ணி அந்த ஸ்ரேயஸுக்கு உண்டான சாதனம் என்ன அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கோ அடுத்தது அவதார பிரயோஜனம் இந்த அவதாரம் எடுத்ததுக்கு உண்டான பிரயோஜனம் என்ன ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கணுமோ இல்லையோ அந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன எதற்காக அவர் முதல்ல அவதாரம் எடுக்கணும்னுட்டு தீர்மானம் பண்றார் அது ரெண்டாவது கேள்வி தஸ்ய கர்மாணி அபி ததா அந்த அவதாரம் எடுத்ததுனால என்னென்ன செயல்களை செய்தார் அது அடுத்தது ச அவதார கதா அபி அவதாரத்தினுடைய கதையும் சொல்லுங்கோ அது நாலாவது கிருஷ்ண அவதார சரித்திரம் கண்ணனுடைய அவதாரம் அதனுடைய ஒரு சரித்திரம் என்ன அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் தர்மஹா கம் சரணம் கதஹா தர்மமானது யாரை சரணடைந்தது இதி தத்ர பும்சாம் ஏகாந்ததா ஸ்ரேயா இத்தியாரபிய ஏன ஆத்மா சம்பிரசீததி இத்தியந்ததா பிரதம பிரஷ்னா அந்த ஏன ஆத்மா சம்பிரசீததின்னுட்டு பதினஞ்சாவதோ என்னமோ அதுல வரப்போறது அது வரையில் உள்ளது பதிமூணு அது வரையில் உள்ளது உங்களுக்கு முதல் கேள்வியினுடைய ஒரு சப்ஸ்டன்ஸ சொல்ல போறார் சோ அதுல ஆரம்பம் இங்க ஏகாந்ததா பும்சாம் ஏகாந்தத ஸ்ரேயா தன் நகா சம்சித்தும் அருகதி மனுஷியர்களுக்கு எது ஸ்ரேயஸோ நிச்சிதமான ஸ்ரேயஸ் எது உண்டோ அந்த ஸ்ரேயஸுக்குண்டான சாதனமானது நீங்க சொல்லணும் நகா எங்களுக்கு சம்சித்தும் கூறுவதற்கு அருகசி ரைட்டா அடுத்தது பிராயேண அல்ப ஆயுஷா சபியா கலௌ அஸ்மின் யுகே ஜனாஹ மந்தாஹ சுமந்த மதயஹ மந்த பாக்யாஹி உபத்ருதாஹ இதுக்கு வந்து அவதாரிக்க எப்படி வைக்கிறாருன்னா அந்நேபி பகுனா காலேன பகு சாஸ்திர ஸ்ரவணாதிபிஹி வினிஷ்சின்வந்து ந இத்யாஹு பல இப்ப நான் என்னத்துக்கு இந்த இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா பல வருஷங்கள் இருக்கு பல சாஸ்திரங்கள் இருக்கு பல புராணங்கள் இருக்கு ஒன்னொன்னா உட்காந்துட்டு டைம் எடுத்துட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டமே மனுஷா இப்ப என்னத்துக்கு நான் இதை சொல்லணும் அது எல்லாத்தையும் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி எதுக்கு ஒரு ஒரு சாரபூதமா இருக்கக்கூடிய விஷயத்தை இப்ப என்னத்துக்கு சொல்லணுங்கிறதுக்கு வந்து ஒரு ஹேத்து சொல்லணும் இல்லையோ அந்த ஹேத்துவுக்கு ஆரம்பிக்கிறாருங்க
கலியில ஜனங்கள் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி மகாத்மியத்துல வர மாதிரி இங்க வந்து ஷார்ட்டா அவர் சொல்றார். கலியில பொதுவா ஜனங்களுக்கு வந்து அல்ப ஆயுஷ், அதனால பகுகாலேன பகுசாஸ்திர சிரவணாதிபிகி பல சாஸ்திரங்களை கேட்டு வினிஷ்டின் வந்து அப்படின்னு நீங்க சொன்னால் கேட்டுக்கிட்டுமே அவாதான் தெரிஞ்சுக்கிட்டமே நான் எதுக்கு இப்ப சொல்லணும் அப்படின்னு எத்தனையோ வாத்தியார்கள் இருப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி இப்ப வேண்டாம் நீங்க சொல்லுங்கோ. ஏன்னா ஹே சபியான்னு ஆரம்பிக்கிறார், சாதோ சபியான சாதோ சாதுவோ இல்லையோ, அப்ப கருணா ஜாஸ்தி அவளுக்கு, அதனால உடனே கேட்ட உடனே அப்படியே நீங்க சொல்லுவேளோ இல்லையோ, அதனால எங்களுக்கு கூறுங்கோ. அஸ்மின்னு கலௌ யுகே இந்த கலியுகத்தில் பிராயேண அல்ப ஆயுஷா ஜனாக, இந்த ஜனங்கள் எப்படி இருக்கா இந்த கலியுகத்துலன்னா, தசரதர் வந்து எவ்வளவு வருஷம் இருந்தான்னு போய் பார்த்தோம்னா அது த்ரேதாயுகம் ரைட்டு, அதனால அந்த யுகத்துல வந்து இருந்தவா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருந்தாங்கிறா. இந்த சத்திர யாகமே பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உட்கார்ந்த அந்த ரிஷிகள்னு சொல்றச்சு, கலி ஆரம்பத்துல இருந்ததோ என்னமோ லாங் லைஃப் நமக்கு தெரியல. ஸோ அதனால கலௌ அஸ்மின் யுகே, அஸ்மின்னு கலௌ யுகே இந்த கலியுகத்தில் பிராயேண பொதுவாக ஜனங்கள் எப்படி இருக்கா அல்ப ஆயுஷா, குறைவான ஆயுஷை உடையவர்களாக இருக்கிறார்கள். குறைஞ்ச ஆயுள் இருந்துட்டு போட்டோம், 32 வயசுல பகவத்பாதாள் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடலையா, எத்தனை கிரந்தங்கள் எத்தனை ஒரு ஸ்துதி கிரந்தங்கள் அத்வைத கிரந்தங்கள் பிரகரண கிரந்தங்கள் எத்தனை பண்ணியிருக்காரு அவர், 32 வயசுக்குள்ள முடிச்சுடுறாரு. அவ்வளவு சீக்கிரமான ஒரு வயசுல அவர் அத்தனத்தையும் முடிச்சார்னா அந்த மாதிரி மனுஷா இருந்துட்டு போக கூடாதா அப்படின்னா, பிரச்சனை என்னன்னா மந்தாகா ரெண்டாவது சொல்றார், அல்பாயுஷா குறைவான ஆயுளை கொண்டவர்களாக இருக்கார், தத்ராபி மந்தாகாங்கிறார். ஸோ அஸ்மின் யுகே கலௌ அல்பாயுஷா குறைவான ஆயுஷை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஜனாக, தத்ராபி தத்ராபினா அந்த அல்ப ஆயுஷுக்குள்ள அதுல மேலும் எப்படி இருக்கான்னா மந்தாகா, மந்தாகனா ரொம்ப மந்தமா வேலை செய்யறவான்னா அலசாகா இத்தியர்த்தா, அலசாக சோம்பேறிகளா இருக்கா. இன்னைக்கே வந்து காரத்தால நமக்கே எழுந்துக்கணும்னா இங்க வந்து 7:30 மணிக்கு கிளாஸான்னு யோசிக்கிறேன் நான், ஒரு க்ஷணம் யோசிக்கிறேன். அந்த மாதிரி மனுஷாளுடைய புத்தி அப்படி இருக்கு. இவர் கலியினுடைய ஆரம்பத்துல சௌனகர்லாம் சொல்றா, இனிமே போக போக கலி வந்து இன்னும் முத்திண்டு தானே இருக்கு, அதனால வந்து ஜனங்கள் அல்ப ஆயுஷோட இருக்கா, இருக்கிற ஆயுள்ல வந்து பண்ண முடியல, அப்படியே சோம்பேறியாகவும் இருக்கா அலசாகா, இல்ல ஆலசியம் இல்லைன்னு வச்சுட்டோம்னா சுமந்த மதையா, அதுலயும் மேலும் இன்னும் ரொம்ப மந்தமதியா இருக்கான்னா புத்தி குறைவா இருக்கும், நல்ல இன்டெலிஜென்ட் பர்சன் நல்ல ஆயுஷும் இருக்கு சோம்பேறித்தனமும் இல்லை அப்படின்னா ஓகே, ஆனா பாக்யம் இல்லாத இருப்பா. அடுத்தது மந்த பாக்யாக, ஒன்னொன்னையும் கனெக்ட் பண்ணிட்டே வரணுங்க. ஏன்னா தனித்தனியா சும்மா இது வந்து அட்ஜெக்டிவ் போட்டு லிஸ்ட் போடுற மாதிரி இல்லை, நான் வந்து 4 அட்ஜெக்டிவ் போடணும் எனக்கு அனுஷ்டுப் மீட்டர் ஃபிட் ஆகணுங்கிறதுக்காக போடலைங்க, ஒவ்வொன்றும் கனெக்டடுங்க. அல்பாயுஷோட இருப்பா, தீர்காயுஷோட இருக்கிறவா, 100 வருஷம் காலம் இருக்கிறவா, என்ன பண்ணா அப்படின்னா சோம்பேறியா உட்காந்துட்டு இருந்தா, இல்ல சுறுசுறுப்பா இருக்கா நிறைய ஆயுஷும் இருக்கு அப்படின்னா புத்தி கிடையாது, புத்தி இல்ல சுமந்த மதையா அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் இல்ல, அந்த ஒரு கிராஸ் பண்றதுக்கோ இல்ல இந்த விஷயம்தான் நமக்கு வந்து நன்மையை கொடுக்கக்கூடியதுன்னு புரிஞ்சுண்டு அதை வந்து செயல்படுத்துவதற்கு புத்தி இல்லாதவர்களுக்கு சுமந்த மதையாங்கிறார். வெறும்ன மந்தாகாங்கிறச்சு சாரீரிகமான ஒரு ஆலசியம் சோம்பேறித்தனம், சுமந்த மதையகாங்கிறச்சு புத்திக்கு உண்டான ஒரு விஷயம், மதினா புத்தி சுமந்தம், அந்த புத்தியில ஒரு இன்டெலிஜென்ஸ் பத்தல, எத்தனையோ பேர் இருக்கா தப்பு கிடையாது, அதுக்கப்புறம் அந்த இன்டெலிஜென்ஸையும் கொடுத்து வச்சிருக்கோம், சோம்பேறித்தனமும் இல்ல, ஆனா என்ன எடுத்து பாக்கியம் இல்ல, பயங்கர இன்டெலிஜென்டா இருப்பா ஆனா இதை படிக்கணுங்கிற ஒரு பாக்கியம் இல்லாத இருக்குமோ இல்லையோ, எத்தனையோ விஷயங்கள் அதுல வந்து பிரச்சனை பண்ணோம். பாக்கியம் இருக்கு ஆனா ஒரு நாள் கிளாஸுக்கு வரவா 4 நாள் கிளாஸுக்கு வர முடியாது, அப்படி இருக்கலாமே, அதனால அது உபத்ருதாகா விக்ன ஆகுலாகாங்கிறது மந்த பாக்யாகா, உபத்ருதாகாங்கிறச்சே ரோகாதிபிகி உபத்ருதாகா, ரோகம் முதலியவைகள்னால கஷ்டப்படுகின்ற மனிதர்கள், அதனால அல்ப ஆயுஷ் குறைச்சலான ஆயுளை கொண்டவர்கள்
மந்தாகா சோம்பேறித்தனத்தோட இருக்கக்கூடியவர்கள் அல்லனா சுமந்த மதையகா ரொம்பவும் புத்தி அத்தனை தூரம் அவளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்காது, அவளுக்கு புத்தி வேலை செய்யாதா இருக்கும். மந்த பாக்யாக குறைவான பாக்யம் கொண்டவர்கள் விக்ன ஆகுலாகாங்கிறச்சு, இந்த இடத்துல வந்து விக்னங்களுடன் கூடினவர்கள்னு பாக்யம்ங்கிறச்சு. எங்க வாத்தியார் எப்பவும் வந்து எல்லாரும் நன்னா இருக்கணும்னு சொல்றத விட நல்ல பாக்கியத்தோட இருக்கணும் பார், அது முக்கியம். நமக்கு வந்து பைசா கைசா எது இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு அந்த வந்து ஒரு ஒரு கொடுத்து வைக்கலாம் இல்லையோ, அதுதான் பாக்கியம். ஏன்னா நிறைய தடங்கல்கள் ஏற்படுறது விக்ன ஆகுலாக, அதை தாண்டி விக்னங்கள்லாம் இல்லைன்னு எடுத்துட்டா கூட சரீரத்தினுடைய அஸ்வாஸ்தியம் ரோகாதிபிகி உபத்ருதாக, ரோகம் தாபத்ரயத்தினால நமக்கு வந்து போட்டு நம்மளை தாக்கக்கூடிய ஒரு ஒரு கலியுகமா இருக்கு. இந்த கலியுகத்துல ஜனங்கள் அப்படி இருக்கா, அதனால எது நிச்சிதம் ஸ்ரேயா நீங்க வந்து அப்படியே சாரமா பிழிஞ்சு எடுத்து கொடுங்கோ. அதனாலதான் சுவாது சுவாது பதே பதேங்கிறார். இந்த பாகவதத்தை வந்து ஜன்மாத்தியசேதாலேருந்து ஆரம்பிச்சு தம்மாரும் நவோ நவமிங்கிற வரைக்கும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நமாமி வரைக்கும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஒரு அரை ஸ்லோகம் அரை வரி படிச்சோம்னா போறோம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இந்த ஜனங்கள் இப்படி இருக்கா இந்த கலியில, அதனால நீங்க சொல்லுங்கோன்னு சொல்லி தூண்டுறார். அடுத்தது நச்ச பகுசாஸ்திர ஸ்ரவணே அப்பி தாவதைவ பல சித்திகின்னுட்டும் அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வைக்கிறார். நச்ச பகுசாஸ்திர ஸ்ரவணேன ஸ்ரவணே அப்பி பல சாஸ்திரங்களை கேட்டு கேட்டா கூட தாவதாயேவ பல சித்திகி இது ந, அதனால ஆஹுஹு என்னது பல சாஸ்திரங்கள் படிக்கலாம் எத்தனையோ படிக்கலாம் ஆனா அதுல சாரமே புரிஞ்சுக்காத இருக்கலாம் இல்லையோ. தினமும் கார்த்தால நம்மளும் ஸ்தோத்திரம் சொல்றச்சு நமக்கு வந்து எதுக்காக சொல்றோம், ஒரு க்ஷணம் அந்த எதுக்கு ஆயிரம் நாமா வச்சிருக்கோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஆயிரம் நாமாக்கள் இருக்கு, அந்த ஆயிரம் நாமாக்கள்ல ஏதாவது ஒரு நாமா வர்றச்சு அந்த இடத்துல அனீஷா அப்படின்னுட்டு மனசு ஆஹா அப்படின்னுட்டு ஒரு நிமிஷம் அந்த பகவானை நினைக்க மாட்டோமாங்கிறதுக்காக ஆயிரம் நாமாக்கள் வைக்கிறோம். அதனால ஆயிரம் நாமாக்கள் சொன்னாதான் வசத்திங்கிறது இல்ல, அதுல ஒரு நாமால லைச் நின்னா கூட நமக்கு பலன். ஆனால் பல சாஸ்திரங்கள் படிச்சதுனால அத்தனை ஒரு பலசித்தி ஏற்படணுங்கிற அவசியம் இல்ல, அதுல சாரத்தை புரிஞ்சுட்டாதான் பலசித்தி அப்படிங்கிறதுக்கு இங்க அடுத்த ஸ்லோகம் இருக்கிறார். பூரீணி பூரி கர்மாணி ஸ்ரோதவியானி விபாகசஹ அத சாதோ அத்த எத் சாரம் சமுத்திருத்திய மனிஷையா ப்ரூஹி நக ஸ்ரத்ததானானாம் ஏன ஆத்மா சம்பிரசீததி. பூரீணி பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு, பலவிதமான கர்மாக்களை கூறக்கூடிய பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு. பூரி கர்மாணினா ஏராளமான கர்மாக்கள் இருக்கு, நிறைய கர்மா செய்ய வேண்டியது காலங்கார்த்தால எழுந்தத்துல இருந்து நம்ம படுத்திருக்கிற வரைக்கும் உண்டான கர்மாக்கள். அது மாத்திரம் இல்ல, பூரீணின்னு முதல்ல சொல்றச்சு பல விதமான காரியங்கள் மெனி, அதே சமயத்துல மெனி டைப்ஸ், அதுக்காக ரெண்டு பூரி வருது இங்க. ஒன்னு வந்து பல கர்மாக்கள், பல விதமான ஏராளமான கர்மாக்கள். விபாகசகா விபாகசகாங்கிறச்சு அந்தந்த ஒரு டயத்துக்கு ஏத்தா மாதிரியோ அல்லது காலத்துக்கு ஏத்தா மாதிரியோ இல்ல வயசுக்கு ஏத்தா மாதிரி ஆசிரமத்துக்கு ஏத்தா மாதிரி பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் அந்த அததுக்கு உண்டான ஒரு கர்மாக்கள் இல்ல ஒரு தேச விசேஷங்கள், இந்த தேசத்துல இது பழக்கம் எங்க எங்க இதுல வந்து சம்பிரதாயத்துல இது பழக்கம் எங்க வீட்டுல இப்படி பண்றது பழக்கம் அப்படின்னுட்டு எத்தனை விபாகங்கள் கொண்டு இந்த கர்மாக்கள் இருக்கு. ஸ்ரோதவியானி ஸ்ரோதவியானிங்கிறச்சு அனுஷ்டிதவியானின்னு அர்த்தம், சோ அனுஷ்டேயானி இதெல்லாம் வந்து செய்யப்பட வேண்டிய ஷுருங்கிற தாத்துக்கு வந்து வெறுமன கேட்கறதுங்கிறது இல்ல, ஒபே பண்றதுங்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கு, அதை ஃபாலோ பண்றதுக்கும் அர்த்தம் அனுசர்த்தவியானிங்கிறதுக்கும் எடுத்துக்கணும். ஸ்ரோதவியானி பூரீணி பூரி கர்மாணி விபாகசா ஸ்ரோதவியானி இருக்கு, இத்தனை கர்மாக்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அத்தகா ஆகையினால் ஹே சாதோ திருப்பியும் சொல்றார் கொஞ்சம் கிருப பண்ணுங்களே சாதோ அத்த எது சாரம் மனிஷையா மனிஷையான புத்தியா உங்களுடைய புத்தி இருக்கே உங்க பவத் மனிஷையாங்கனவங்க தங்களுடைய புத்தியினால நீங்களே கொஞ்சம் அந்த சாரத்தை சமுத்திருத்திய எடுத்து நகா புரூஹி எங்களுக்கு கூறுங்கள்.
ஏன்னா ஆத்மா சம்பிரசீததி, எதனால எங்களுடைய ஆத்மாவானது அப்படியே சம்பிரசீததி ஒரு சந்தோஷத்தை அடையுமோ, அப்படிப்பட்ட அந்த சாரத்தை நீங்க எடுத்து இங்க கூறுங்கள். சோ பூரீணி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகசஹா, அதை ஒரு சென்டென்ஸா எடுத்து முடிச்சுருங்க. சோ பூரீணி கர்மாணி அனுஷ்டேயானி ஏஷு தானி, எந்தெந்த கர்மாக்கள் செய்ய வேண்டுமோ அந்தந்த கர்மாக்கள் கேட்க வேண்டியது பலது இருக்கு. அத்தஹா ஆகையினால் ஹே சாதோ, எது சாரம் தத்து மனிஷையா சமுத்திருத்திய, சமுத்திருத்தியான யதாவது உத்ருத்திய, எங்களுக்கு எது உச்சிதமா இருக்குமோ அதை நீங்க மாத்திரம் அப்படி தேடி கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு கொடுங்கோளம். இப்ப இந்த வியாக்கியானம்லாம் படிக்கிறச்ச சில சமயம் என்ன ஆகும்னா, ரொம்ப வந்து புத்தி குழம்புற மாதிரி நிறைய கொடுத்துருப்பா. குரு வந்து அழகா வந்து சில சமயம் சொல்லுவார் எங்களுக்கு, இது இது பாருங்க இந்த இடத்துல இருக்கா அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அப்படிம்பார். அதை எடுத்து நீங்க வந்து புரிஞ்சுட்டா போறோம், மத்ததெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி இங்க வந்து சூத பௌராணிக்கர் சௌனகர் வந்து இதை எடுத்து எங்களுக்கு சொல்லுங்கோங்கிறார். யதாவத் உத்ருத்ய சமுத்ருத்ய, எது சாரம், எது சாரமான விஷயம் இருக்கோ அத்த இந்த அத்திரங்கரிச்சு இத்தனை பூரி கர்மாணி, இத்தனை சாஸ்திரங்கள், இத்தனை புராணங்கள், இதில் எது சாரமோ தத்து நகா, நகாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ், தங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ் போட்டுக்கிறார். ஸ்ரத்ததானாம் நகா, ஸ்ரத்தையோட நாங்க இருக்கோம், கேட்கறோம், சொல்லுங்க. நான் பிருஷ்ட கசிச்சித் ப்ரூயாத், கக்காத ஒருத்தனுக்கு சொல்லக்கூடாது. நச்சா அந்யானேன அந்நியாயேன பிரிச்சதா, அந்நியாயமா ஒருத்த சொல்லட்டுமே அப்படின்னு கேட்டா அவளுக்கும் சொல்லக்கூடாதான். அதனால கேட்காத சொல்லக்கூடாது. இவ வந்து தனக்கு வந்து ஒரு ஒரு இது வேற சொல்லிக்கிறா. ஸ்ரத்ததானாம் அஸ்மாகம், எங்களுக்கு நீங்க வந்து புரூஹி கூறுங்கள். ஏன ஆத்மா சம்பிரசீததி, எதனால் இந்த ஆத்மா, ஆத்மாங்கிறச்சு இந்த இங்க போட்டிருக்காரு, ஏன உத்ருத வச்சனேன, ஆத்மாங்கிறது புத்திஹீன போடுறார். ஆத்மானா ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு, அது வந்து நித்தியமா ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மா. பல இடங்கள்ல ஆத்மாவுக்கு வேற அர்த்தம் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஆத்மா இஸ் ஈக்குவல் டு புத்தி. எங்களுடைய புத்தியில இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி ஒரு சமணம், அதாவது ஒரு அடங்குதல்ங்கிறது ஏற்படுமோ, ஒரு கிளாரிட்டி ஏற்படுமோ, சம்பிரசீததி பிரசாதகா, சம்பிரசீததினா ஒரு கிளாரிட்டி வருது, எவ்வாறு ஒரு தெளிவு ஏற்படுமோ அந்த மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு கூறுங்கள் அப்படின்னு சௌனகர் முதலிய ரிஷிகள் சூத பௌராணிக்கர்கிட்ட கேட்கிறார். சம்பிரசீததி அப்படின்னா சம்யக்கு உபசாமியதி, நன்கு அடங்குமோ, கேள்விகள் எழும்பாத வரையில், சந்தேகம் வராத வரையில், எப்படி நமக்கு வந்து இந்த சந்தேகம்லாம் தீருமோ, தீர்ந்து அப்படியே நிர்மலமா அந்த புத்தி இருக்கிறச்சே தான் ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்க முடியும். அதனால கேட்டுக்கிறாரு, மனசுல கேள்வி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சோ பூரீணி பூரி கர்மாணி, பல காரியங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அதனால அதுல இருந்து நீங்களே தேர்ந்தெடுத்து உங்களுடைய புத்தியினால எது சாரம்னு நீங்க தீர்மானம் பண்றீங்களோ, ஸ்ரத்தையோட கேட்கிற எங்களுக்கு நீங்க கூறுங்கள். ஏன நீங்க கூறுறதுனால, அந்த உங்களுடைய வாக்கியத்தினால வச்சனேன ஆத்மா சம்பிரசீததி, எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி ஏற்படும், அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கோளே. அதுக்கப்புறம் சூத ஜானாசி பத்ரந்தே பகவான் சாத்வதாம்பதிஹி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயா. ஹே சூத, சூத பௌராணிக்கரே, பத்ரந்தே சொல்றச்சே, பத்ரந்தேங்கறச்சே உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இவாள்லாம் வந்து கேட்கிறவா உங்களுக்கு நீங்க நன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இது வந்து என்ன, சில இவர் சொன்னார், குழந்தை எல்லாம் பார்த்த உடனே நன்னா அந்த குழந்தை வந்து ஏதாவது அழகா சொல்லித்துன்னா கண்படக்கூடாதுங்கிற மாதிரி நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ, அந்த மாதிரி பத்ரந்தே அழகான ஒரு வார்த்தை. ஹே சூத பத்ரந்தே, உங்களுக்கு நீங்க நன்னா இருக்கணும், அப்பதான் எங்களுக்கு சொல்ல முடியும், நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல முடியும். அதனால முதல்ல உங்களுக்கு நன்மை. பத்ரந்தே ஜானாசி பகவான் சாத்வதாம்பதி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதா எஸ்ய சிகீர்ஷயா. இது வந்து கண்டினியூஸா போகிறது, ஒவ்வொரு ஸ்லோகத்து முடியல. அதாவது
உங்களுக்கு தான் தெரியும், எந்த ஒரு காரியத்தை செய்யணுங்கிற ஆசையினால பகவான் விஷ்ணுவானவர் தேவக்கியாம் தேவகியனிடத்தில் வசுதேவஸ்ய வசுதேவருடைய பிள்ளையாக ஜாதகா பிறந்தார் என்பது ஜானாசி. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. பத்ரம் தே, உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். ஜானாசி, உங்களுக்கு நன்னாவே தெரியும் அப்படின்னு போட்டுட்டு என்னங்கிறத பின்னாடி சொல்றார். பகவான் சாத்வதாம் பதிஹி, பகவானான சாத்வதாம் பதிஹி, சாத்வதாமுங்கிறச்ச பக்தர்கள், அது என்னங்கிற உற்பத்தியை நம்ம வியாக்கியானத்துல அப்புறம் பார்ப்போம். ஸோ சாத்வதாம் பதிஹி, பக்தர்களினுடைய பதி, பக்தர்களை ஆளுபவரான அந்த விஷ்ணுவானவர், அல்லது சாத்வ வம்சியகான்னுட்டு யாதவ வம்சத்துல பிறந்தவர்களுடைய பதி, ஆளுபவரா இருக்கக்கூடியவர் ஈஷா பதிஹி, அப்பேற்பட்ட விஷ்ணுஹூ, எஸ்ய சிகீர்ஷயா, எஸ்ய கர்மணஹா சிகீஷயா, எந்த ஒரு காரியத்தை கர்த்தும் இச்சையா, எந்த காரியத்தை செய்யணுங்கிற ஆசை காரணமாக, இங்க திருத்தியா ஹேத்து உங்களுக்கு. ஸோ எஸ்ய சிகீர்ஷயாங்கிறச்சு எந்த செயலை செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு, அந்த ஆசையினால் தேவக்கியாம் வசுதேவஸ்ய ஜாதகா, வசுதேவஸ்ய வசுதேவருடைய பிள்ளையாக தேவக்கியாம் தேவகியினிடத்தில் பிறந்தாரோ. எஸ்ய அடுத்தது தன்னஹா சுஷ்ரூஷமானாம் அர்ஹசி அங்க அனுவர்ணிதும் எஸ்ய அவதாரோ பூதானாம் க்ஷேமாயச்ச பவாயச்ச, யாருடைய அவதாரமானது, எஸ்ய அவதாரஹா பூதானாம் க்ஷேமாயச்ச பவாயச்ச, பூதங்களினுடைய எல்லா பூதராசிகளினுடைய, பூதான நாலு விதமான பூதங்கள், ஒன்று வந்து ஜராயுஜம், அதுக்கப்புறம் அண்டஜ ஸ்வேதஜ உத்பிஜன்னுட்டு நாலு வகைப்படுறது உங்களுக்கு பூதராசிகள். ஜராயுஜங்கிறச்சு எல்லா யோனி விசேஷத்துல, அதாவது ஹியூமன் கான்டாக்ட்ல வரக்கூடிய இது பிறப்புகள், அதற்கு வந்து அந்த பூதங்களுக்கு வந்து ஜராயுஜன்னு பேரு. அண்டஜங்கிறச்சு முட்டையிலிருந்து முட்டை பொறிச்சு வரக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து அண்டஜன்னு பேரு, ரெப்டைல்ஸ் பறவைகள் இதெல்லாம். ஸ்வேதஜங்கிறச்சு வேர்வைன்னு சொல்லி அழுக்குலேருந்து வரக்கூடியது புழு பூச்சிகள். அதுக்கப்புறம் கடைசியது வந்து உத்பிஜன்னு பிளந்துண்டு வரக்கூடியது, பூமியிலேருந்து பிளந்துண்டு வர்றது மரம் செடி கொடி இவைகள்லாம். இப்படி நால்வகைப்படுகின்றன பூதங்கள். இந்த பூதானாம் க்ஷேமாய, எல்லா ஜராயுஜால வந்து உங்களுக்கு அசுர தேவயோனி எல்லாமே அங்க வந்து இன்க்ளூடட். அப்போ எல்லா பூதங்களினுடைய க்ஷேமத்திற்காக, அரக்கர்களை அழித்து க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அரக்கர்களை வந்து சாட்சாத் நாராயணரே வந்து வந்து ஒரு அசுரனை வந்து கொல்லணும்னா அவனுக்கு மோட்சம் தானே அடுத்தது. அதனால அவனுடைய க்ஷேமத்துக்காகவும் அங்க, வெறும் மனுஷாளனுடைய க்ஷேமம்ங்கிறது இல்ல. பக்தானாம் க்ஷேமாயன்னுட்டு ஒரு பாடம் சொல்லுவான் அந்த இடத்துல. பக்தானாம்ங்கிறத விட பூதானாம் ஸ்ரேயசே தான் பெட்டர். பூதானாம் க்ஷேமாய, பூதங்களினுடைய நன்மைக்காகவும், பவாய மங்களத்திற்காகவும். ஸோ பூதங்கள்ங்கிறச்சு உங்களுக்கு வந்து வெறும் மனுஷியர்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருமே அந்த இடத்துல, தேவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு அசுரர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்டு. அதை எடுத்துப்போம். ஈரேழு உலகத்தில் இருக்கக்கூடிய, பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பூதங்களையும் எடுத்துப்போம் அந்த இடத்துல. ஸோ பூதானாம் க்ஷேமாய, பூதராசிகளினுடைய க்ஷேமத்திற்காகவும், நன்மை க்ஷேமான பாலனம் ரக்ஷணம், பவாயன மங்களம் அது வந்து சமிருத்தி, ஒரு வளர்ச்சி, நன்மை மேலும் வளர்ச்சி ரெண்டுத்துக்காகவும், எஸ்ய அவதாரஹா யாருடைய அவதாரமானது ஏற்பட்டதோ, தத்து நகா சுஷ்ரூஷம, தத்து நகா சுஷ்ரூஷமானாம் அர்ஹசி அங்க அனுவர்ணித்தும், அங்க அங்கன்னா ஏன்னு கூப்பிடுற மாதிரின்னு வச்சுக்கலாம், இல்ல ஐயான்னு கூப்பிடுற மாதிரி அங்க, அங்க நீங்க வந்து அனுவர்ணித்தும் அருகசி, எங்களுக்கு அதை வர்ணிப்பதற்கு அருகதை உடையவர் யாருக்கு, நகா சுஷ்ரூஷமானாம் நகா, ஸ்ரோத்தும் இச்சா சுஷ்ரூஷா, கேட்பதற்கு ஆசை உடைய நகா எங்களுக்கு,
தது அந்த அவதார ரகசியமோ அல்லது அந்த தேவகியினுடைய எதற்காக பிறந்தார் அந்த கர்மாக்கள் இவைகள் எல்லாத்தையும் கூறுவதற்கு நீங்க தான் உச்சிதமான பர்சன், எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிறார். ஸோ அதனால ஹே சூத, உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். உங்களுக்கு தெரியும் இந்த பகவான் வந்து ஏன் கிருஷ்ணராக பிறந்தார், தேவகியினிடத்துல வசுதேவருடைய பிள்ளையாக எந்த ஒரு காரியத்தை செய்யணுங்கிற ஒரு ஆசைக்காக அவரே வந்து ஹி சோஸ் அண்ட் கேம். அப்படி வந்தவர் தன் மகா சுஷ்ரூஷமானாம் கேட்கணும்னு ஆசைப்படுற எங்களுக்கு தஸ்மாது வக்தும் அர்ஹசி, உங்களுக்கு தான் ஜானாசி இது தஸ்மாத் காரணாத். அந்த தத்துங்கிறது வந்து தஸ்மாத் காரணாத்னு அர்த்தம், உங்களுக்கு தான் தெரியும் ஆகையினால தத்து எங்களுக்கு நீங்க அனுவர்ணித்தும் இதை வர்ணிப்பதற்கு அருகதை உடையவர். என்ன எஸ் அவதாரக யாரை பத்தி அப்படின்னா, யாருடைய அவதாரமானது பூதங்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை உண்டாக்கித்தோ, நன்மைக்காகவும் மங்களத்திற்காகவும் யாருடைய அவதாரமானது இருக்கிறதோ. இதுல வியாக்கியானம் பார்த்தோம்னா பிரஷ்னாந்தரம் அப்படின்னு சொல்லி அடுத்த பிரஷ்னத்தை இங்க சொல்றார். சோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கேள்வி இது, சூத ஜானாசி இதி பஞ்சபிகி, அஞ்சு ஸ்லோகத்தை வச்சுண்டு இங்க சொல்ல போறார். பத்ரம் தே இதி ஔத்சுக்கியேன ஆசீர்வாதா, இவாளோ கேள்வி கேட்கிறா ஆசீர்வாதம் உனக்கு நன்மை உண்டாகட்டும்னுட்டு வந்து குருவுக்கு சொன்னா. குருன்னா அதாவது சொல்றவர், அவர் தானே வக்தா. வக்தா வந்து ஒருபடி மேலதானே, இவாளுக்கு தெரியாத விஷயத்த வக்தா சொல்றார், வக்தாவுக்கு ஆசீர்வாதமா? அதுக்கு வந்து பத்ரம் தே ஔத்சுக்கியேன ஆசீர்வாதா, ஒரு ஆவல், அதனால நீங்க நன்னா இருக்கணும், அப்பதான் எங்களால கேட்க முடியும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க எப்படி கேட்கறதுங்கிற ஒரு ஒரு ஆவலோட ஒரு எந்தோசியாசத்தோட சொல்றானா ஆசீர்வாதா பத்ரம் தே அப்படின்னு. இந்த இடத்துல பிராக்கெட்ல போட்டிருக்கிறது வந்து சில மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கு. இது எப்படின்னா, இந்த மாதிரி பிராக்கெட்ல போட்டு போட்டிருந்தா ஒரு ஒரு நாலு மேனுஸ்கிரிப்ட் எடுத்து கொலெக்ட் பண்றா வச்சுக்கோங்க, அந்த நாலு மேனுஸ்கிரிப்ட்ல ஒன்னுத்துல மாத்திரம் இருக்கும், இல்லைன்னா பிராச்சீன கிரந்தங்கள்ல இருக்குமா இருக்கும், பழமையான இதுல சில இதுல வந்து இருக்காதா இருக்கும். இவருக்கு யாரு இந்த டெக்ஸ்ட வந்து இப்ப பப்ளிஷ் பண்ணிருக்காளோ அவருக்கு தோணி இருக்கும், அவர் வந்து கொலெக்ட் பண்றதே அவருக்கு தோணி இருக்கும், சரி இதை உபயோகப்படுத்திப்போம், இல்லைன்னா வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னா அது கீழே போடுவா. அந்த மாதிரி இதை வந்து பிராக்கெட்ல போட்டு வச்சிருக்கார். சில இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள்ல இல்லைங்கிறதுக்கு நம்ம படிச்சுன்னு போயிடுவோம். இருக்கிறதுனால விஸ்தரேன ஆசீர்வாத வச்சனேன விஷ்ணு கதா அவிகாதா பவதி, விஸ்தரேன ஆசீர்வாத வச்சனேன விஸ்தாரமாக ஆசீர்வாதம் கூறுவதனால் விஷ்ணு கதா கண்ணனை பத்தின கதை வந்து அவிகாதா தடங்கள் இல்லாமல் பவதி இது சங்கிரகேன உக்தம். அதனால அப்படி வந்து பெருசா ஆசீர்வாத வச்சனமா சொல்றதுக்கு பதிலா பத்ரம் தேன்னு சுருக்கமா வந்து உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும்னுட்டு சுருக்கமா சொல்லிடுற. ரொம்ப விஸ்தாரமா நாங்க பேசுறதே கேள்வி கேட்கறதே பெருசா இருந்துருத்துனா, அவர் சொல்ற விஷயம் தானே அது வந்து ரத்தன சுருக்கமா இருந்துரும். சில சமயம் கேள்வி மாத்திரம் இவ்வளவு பெருசுக்கு இருக்கும், அப்படி இருக்க கூடாது. அதனால வந்து சின்னதா சுருக்கமா சங்கிரகேன ஆசீர்வாத வச்சனம் உக்தம். ததாஹி சா ஹானிஹி தன் மகச்சித்ரம் ச மோகா சச்ச விப்ரமஹா என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவம் ந சிந்தையேது. ஒரு க்ஷணம் கூட பகவான சிந்தனை பண்ணாத அந்த க்ஷணம், வாசுதேவம் ந சிந்தையேது வாசுதேவனை நினைக்காத அந்த ஒரு எது முகூர்த்தம் க்ஷணம் வா, ஒரு முகூர்த்த காலம்ங்கிறது அல்லது ஒரு ஒரு க்ஷணம் ஒன்றரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு க்ஷணம் கூட வாசுதேவன் கண்ணனை நினைக்காத இருந்தோம்னா சா ஹானிஹி அது வந்து நன்மைக்கல்ல. மகது சித்திரம் ஒரு நம்மளுடைய லைஃப்ல ஒரு பெரிய ஓட்டை விழுந்த மாதிரியா அந்த டைம், பகவானை நினைக்காத அந்த டைம் வந்து சித்திரம்னு ஓட்டைன்னு அர்த்தம், ஒரு கேப். அது அவனை நினைக்காத அந்த காலம் நமக்கு வந்து ஒரு 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 கேப் மாதிரி, அது வேஸ்ட்டுன்னு அர்த்தம், அது என்ன பிரயோஜனமே கிடையாது. ச மோகா அதுதான் வந்து ஒரு பெரிய டில்யூஷன் நமக்கு லைஃப்ல, ஒரு கன்ஃபியூஷன். விப்ரமஹா பிரமம், இது அவரை நினைக்காத நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பு எல்லாமே ஒரு மாயா. அவனை நினைக்கிறது தான், அந்த விஷ்ணுவை நினைக்கிறது தான் அங்க வந்து சபலம், அதுதான் சத்து, சத் விஷயம். பாக்கி எல்லாமே ஒரு இந்திரஜாலம் மாதிரி, ஒரு மாயாஜாலம் மாதிரி அந்த மெஜிஷியன் வந்து அப்படி காமிச்சுட்டு போன மாதிரி அது.
அதுதான் அதுல வந்து ஒரு விதமான ஒரு ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை அந்த இடம். அதனால வந்து அழகான ஸ்லோகங்கிறதுனால எனக்கும் சுவாரஸ்யமா இருந்தது அது. சோ சாஹானிஹி தத் மகத் சித்ரம் ச மோகா சச்ச விப்ரமஹ யத் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவம் ந சிந்தையேத். எந்த முகூர்த்த காலம் எந்த ஒரு க்ஷண காலம் அந்த பகவானை நினைக்கலையோ அந்த நேரம் வேஸ்ட். பகவான் ஸ்லோகத்துல பகவான் இருக்கோ இல்லையோ சத்வதாம் பதிஹின்னு அந்த இடத்த சொல்றார். பகவான்னா நிரதிசயி நிரதிசய ஐஸ்வர்யாதி குணஹா. பகங்கரிச்ச எட்டு விதமான அவருக்கு வந்து ஐஸ்வர்யாதி குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள் பொருந்தினவர்ங்கிறதுனால பகவான்னு பேரு. சத்வதாம் பதிஹி சத்வதாம்ங்கிற சப்தத்துக்கு சத்து சப்தேன சத்வமூர்த்திஹி சத்வதாம் அப்படிங்கிற வேர்டுக்கு சத்துங்கிற சப்தம் சச்சித் ஆனந்தம்னு சொல்றோமே அந்த சத்துங்கிற பரம்பொருள் சத்தஸ்வரூபா சத்வமூர்த்திஹி பகவான் சஹா உபாசியதையா வித்யதே. அவரை தான் நம்ம உபாசிக்கணும் அப்படின்னு யாருக்கு மனசுல இருக்கோ அவர்கள் சத்வந்தக சத்தை உடையவர்கள். சத்வன் சத்வான் சத்தை உடையவன் சத்வந்தஹா அப்படின்னு பக்தர்களுக்கு சத்வந்தஹான்னு பேரு. அங்க தீர்க்கம் வந்து ஆர்ஷப்பிரயோகம். இப்ப இந்த ஸ்வார்த்தே அண்ணு இதெல்லாம் விட்டுருவேன்னா சில இடங்கள்ல வந்து இந்த ரொம்ப வியாக்கரணத்திலேருந்து சூத்திரம் எடுத்து பிரத்யம் எடுத்து சொன்னான்னா நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன். ச தஸ்யச்ச ஆ ஸ்ரவணம் ஆர்ஷம் சத்வந்தகாங்கிறது பக்தாகான்னு போட்டோம்னா சத்வதாம் பதிஹி தான் வரணும். சாத்வதாம் பதிஹிங்கிறது ஆர்ஷப்பிரயோக இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் யூசேஜ் புராணங்கள்ல அது உபயோகப்படுத்தியிருக்கா அதனால அது அப்படியே எடுத்துருவோம். ததேவம் சாத்வந்தஹா இதி பவதி சாத்வந்தஹா பக்தாஹா. அந்த பக்தர்களினுடைய பக்தானாம் பதிஹிங்கிறச்சே பாலகா ரக்ஷகா அவர் தான் பக்தர்களினுடைய ரக்ஷகர். இதுல வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சாத்வதாம் பதிஹி தசார்ஹ சாத்வதாம் பதிஹிங்கிற இடத்துல வந்து சாத்வதம்ங்கிறத ஒரு தந்திரம்னு சொல்றார். அந்த ஒரு தந்திர சாஸ்திரத்தை செய்பவர் அதாவது தந்திர சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றவா சாத்வது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அங்கேயும் பக்தர்கள் தான் ஆனா அந்த தந்திரத்தை ஃபாலோ பண்றவா பர்டிகுலரா அந்த சாத்வதம்ங்கிற ஒரு தந்திரத்தை ஃபாலோ பண்றவாளுக்கு சாத்வதாஹா அப்படின்னு சொல்லி சாத்வத் அப்படின்னு சொல்லி சாத்வதாம் பதிஹின்னு அங்க வந்து வேற விதமா வியாக்கியானம் பண்றார். இங்க வந்து சாத்வதாஹாங்கிறச்சு சாத்வதாம் பதிஹிங்கிறச்சே பக்தானாம் பதிஹின்னு சொல்லி பக்தர்களுடைய பாலகனா இருக்கக்கூடியவர். எஸ்ய அர்த்த விசேஷஸ்ய சிகீர்ஷயா எஸ்ய சிகீர்ஷயா தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதகான் இருக்கு. எஸ்யங்கிறச்சே எஸ்ய அர்த்த விசேஷஸ்யங்கிறச்சே பிரயோஜனஸ்ய எந்த ஒரு கர்மாவை செய்வதற்காகன்னு அர்த்தம். அர்த்த விசேஷம்னா இங்க செயல்னு அர்த்தம். எந்த ஒரு செயலுக்காக செயலை சிகீர்ஷையா செய்யணுங்கிற ஒரு ஆசையினால் வசுதேவஸ்ய அதுக்கப்புறம் அந்த வரிசையா நாலஞ்சு ஸ்லோகம் இருக்கும் அதுக்கு கீழே இங்க பாரியாயாம்னு இருக்கும். வசுதேவஸ்ய பாரியாயாம் தேவக்யாம் ஜாதஹ வசுதேவஸ்ய பாரியாயாம் தேவக்யாம் ஜாதஹான் இருக்கு. சோ எஸ்ய எந்த ஒரு காரியத்தை சிகீர்ஷையா செய்வதற்காக வசுதேவருக்கு தேவகியினிடத்தில் தேவகி அவருடைய பாரியையான தேவகியினிடத்தில் ஜாதஹ. இதோட பன்னெண்டாவது ஸ்லோகத்தினுடைய ஒரு வியாக்கியானம் முடியறது. அடுத்தத வந்து அங்க ஹே சூத தன் நகா அனுவர்ணித்தும் அர்ஹசி அதை எங்களுக்கு நீங்க சொல்லணும். தன்ன சுஷ்ரூஷமானாம் அர்ஹசி அங்க அப்படின்னு இருக்கும் இல்லையோ. சோ அங்க ஹே சூத தத்து நகா அனுவர்ணயித்தும் அர்ஹசி வர்ணிப்பதற்கு நீங்க தான் வந்து உச்சிதமான பர்சன். சாமான்யதா தாவது எஸ்ய அவதாரா பூதானாம் க்ஷேமாய சாமான்யதா ஜென்ரலா நீங்க வந்து பொதுவா அவருடைய அவதாரமானது எங்களுக்கு என்ன தெரியும்னா பூதராசிகளுக்கெல்லாம் நன்மைக்காகங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். அதனால அதை நீங்க எங்களுக்கு சொல்லுங்கோ. சாமான்யதா தாவது எஸ்ய அவதாரா பூதானாம் க்ஷேமாய பாலனாய பவாயங்கர்ச்சு சமிருத்தையே
க்ஷேமம்ங்கிறச்சு, யோக க்ஷேமம்ங்கிறச்சு, அந்த இடத்துல க்ஷேமங்கிறது நன்மை நன்மைங்கிறத விட பாலனம் காப்பாற்றுவதற்காக, பவாயேங்கிறச்சே மங்களம்ங்கிறதுக்கு பதிலாக இங்கே சமிருத்தையேங்கிறார். மங்களம்னு ஆஸ்பிஷியஸ்னஸ்னா நீண்டு இருப்பது, அந்த சமிருத்தி நன் வளர்ச்சிக்காகவும். சரியா, இதோட வேணா இன்னைக்கு நிறுத்திப்போம்.